வீக்லி ஃபேக்ட் செக். இந்த வாரம் வந்து பட்ஜெட் வேறு வந்து இருக்குது, தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க, அது சம்மந்தமான ஃபேக் நியூஸ். அண்ணாமலை வேறு அவர் பங்குக்கு வந்து ஒரே சர்ற மாதிரியே இறக்கி விட்டுட்டே இருக்கிறாரு. எலெக்ஷன் வந்துச்சுன்னு ஒரு மூடுக்கு வந்துட்டாரா என்னான்னு தெரில, அவரும் ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் பேசியிருக்காரு. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த வாரம் வந்து அண்ணாமலை ஸ்பெஷல் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் அதை தனி ஒரு வீடியோவாக பிளான் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொன்னதில் அப்படியே மேலோட்டமாக அண்ணாமலை உருட்டுனது கஞ்சாவை அண்ணாமலை உருட்டி இருக்காரு. கஞ்சாவை வச்சு கஞ்சாவே உருட்டுல. சரி சரி சரி, என்ன சொல்லிருக்காரு? தமிழ்நாடு தான் கஞ்சாவின் தலைநகரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அது வந்து ஆக்சுவல் டேட்டா எடுத்து பார்த்தா அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து 3வது இடம், 10வது இடம், 16வது இடம்னு அது மாதிரி ஏகப்பட்ட பின்னாடி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அத்தனை மாநிலங்கள் இருக்கு. ஆமாம், அது பிடிப்பட்டதான் ஆகட்டும், கஞ்சாவை வந்து என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க, அது மூலியமாக கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொருட்கள் அந்த கிலோகிராம் வச்சு பார்க்கும்போதும் சரி, போதைப் பொருள் ஒட்டுமொத்தமாக எல்லா போதைப் பொருள் சம்மந்தமான வழக்குகளும் சரி, எந்த வச்சு பார்க்கும்போதுமே தமிழ்நாடு அதிக அளவில் இல்லை. ஒவ்வொரு மாநிலமே அதை கட்டுப்படுத்துறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதிக அளவில் கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்காங்க, நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி விளக்கமாக வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட நிறுத்தல அவரு அவர் அடுத்து இன்னொன்று சொல்கிறார், காலை உணவு பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டில் காலை உணவு இப்போ போடுறாங்க, அதை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் படிப்படியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க ஒன்றிய அரசோட திட்டம். ஒன்றிய அரசு சொன்னதை தான் நீங்க செய்யறீங்க. புதிய கல்விக் கொள்கையிலேயே அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, சொன்னதுக்கு அப்புறமா நிதி யார் கொடுக்கறது? வாயிலே சொல்லி அதுவும் ஒன்றிய அரசு தான் கொடுக்குது அப்படின்னு தான் அண்ணாமலை உருட்டினாரு. பட் அதுவும் உண்மை கிடையாது. காலை உணவு வந்து முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியில தான் பண்றாங்க. மதிய உணவு வந்து தமிழ்நாடு தான் முத முதல் ஆரம்பிச்சாங்க. மதிய உணவுக்கும் அண்ணாமலை பேசியிருக்காரு. மதிய உணவு திட்டத்துக்கும் வந்து நாங்கள் தான் காசு கொடுக்குறோம். இல்லை, அதில் தான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ முத முத ஆரம்பித்தது வந்து தமிழ்நாட்டில் தான் காமராஜர் காலத்திலே ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்துல இருந்தே வந்து மதிய உணவு போடுறதுக்கான ஸ்கீம் எல்லாம் இருந்துருக்கு. அதை வந்து பரவலாக்கி மாநில அளவில் கொண்டு வந்தது காமராஜர் ஆட்சியில். அதுக்கப்புறம் முட்டை போடுறது, அது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 3 நாள், வாரத்துக்கு 5 நாள் எல்லாம் பல்வேறு வகையில் விரிவுபடுத்தினாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒன்றிய அரசும் இதை ஆரம்பித்தாங்க. ஒன்றிய அரசும் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்கள் போடுறீங்க, ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்குது, இதை நேஷனல் லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஸ்கூலுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்ணிட்டு 60% நான் தரேன், 40% நீங்கள் உங்கள் கை காசு போட்டு பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. 60-40 காஸ்ட் ஷேரிங்கில் தான் போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோன்ட்டு, அதில் தான் 60% அவங்க கொடுக்குறாங்க. மீதி இருக்கிறது நம்ம இதுக்கு மேலே இப்போ வாரத்துக்கு 5 முட்டை போடுறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுற பட்சத்தில் அதுக்கான கூடுதலாக வர செலவு வந்து அந்த மாநில தமிழ்நாடு மாநில அரசு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், எஃபெக்டிவ்லி வந்து தமிழ்நாடோட ஷேர் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா தினம் ஒரு முட்டை போடுறாங்க அப்படின்றப்ப முட்டைக்கே 6 ரூபாய், அவன் மொத்தமே 6 ரூபாய் தான் ஒரு மாணவர் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8வது வரைக்கும் படிக்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. 9, 10, 11, 12 வந்து மாநில அரசு அவங்களோட காசை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் போற போக்கில் அடிச்சு விட்டாரு. இது வந்து இது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மாநில அரசு ஆரம்பிச்சிருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு டேக் ஓவர் பண்ணிடும். டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் காஸ்ட் ஷேரிங் அப்படின்னு வர்றதுனால ஏற்கனவே டெவல்யூஷன்ல நம்ம கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு. காஸ்ட் ஷேரிங் பண்றேன்னா சரி கொடு அப்படின்னு வாங்கிக்கிறது தான். அதை வந்து முழுமையாக ஒன்றிய அரசு திட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றது ஒரு நேர்மையான ஆட்கள் பேசுகிற வேலை இல்லை. அது நேர்மையான ஆட்கள் வேற சொல்லிட்டீங்க. இன்னொன்று, அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தாங்க. நீங்களாம் உடனே ராமர் கோயில் வந்து 1 ஹவர் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக முன்ன பாவம் குழந்தை ராமராச்சே அப்படின்னு சொல்லும் போது கூட எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கோயில் திறக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார ஒரு வியூகமே இருக்குது. என்ன வியூகம்? 4,00,000 கோடி வந்து வரப்போகுது அது மூலயமா. அது 25,000 கோடி பாத்தீங்கன்னா வெறும் வரி வருமானமாவே வரப்போகுது அந்த ஒரு கோயில்னால 4,00,000 கோடி. ஆமாங்க, நான் சொல்லலைங்க, எஸ்பிஐயே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் பேங்கே சொல்லியிருக்காங்க. ஆமா, இதையும் அண்ணாமலை தான் உருட்டினாரு. அண்ணாமலை தவிர பல்வேறு ஆட்கள் சோசியல் மீடியால உருட்டினாங்க. பட் ஆக்சுவலி அது என்னன்னா, ஏற்கனவே 2.3 லட்சம் கோடி டூரிசம் மூலயமா வருது உத்தரப்பிரதேசத்துக்கு. 2.3 லட்சமா இருக்கிறது ராமர் கோயில் மற்றும் வருஷம் வருஷம் ஆக போற இன்க்ரீஸ். இது எல்லா காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடடு, இது வந்து 4,00,000 கோடியா எட்ட வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ கூட சொல்லல. எஸ்பிஐல ஒரு துணை அமைப்பை வச்சிருக்காங்க, ஒரு ரிசர்ச் டீம். அந்த ரிசர்ச் டீம் தான் இதை கொடுக்குறாங்க.
சரி எஸ்பிஐ சொன்னதா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னா அதில் அவங்களுமே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாங்க, இது வந்து ரிசர்ச் டீமோட ஒப்பீனியன் தான், எந்த வகையிலும் பேங்கோட ஒப்பீனியன் கிடையாது. கைவிடுச்சிட்டாங்க. ஆமாம், இது வந்து வழக்கமாக இந்த மாதிரி ரிப்போர்ட்டு மாதம் மாதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடிக்கடி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதாவது ஒன்று எடுத்து இது மாதிரி ஹைப் பண்ணுவாங்க. எஸ்பிஐ சொல்லிருச்சு அந்த மாதிரி. இப்போது சரி, அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு வந்து பட்ஜெட் வெளியிட்டிருக்காங்க, ஜென்ரலான பட்ஜெட்டும் சரி வேளாண் சம்மந்தமான பட்ஜெட்டும். இது சம்மந்தமான ஃபேக் நியூஸும் இருக்குது. பிஜேபி சேர்ந்த சௌதாமணி, செல்வகுமார் இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு ஃபேக் நியூஸ் சாம்பியன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் போட்டு நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க காவல்துறை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்ஜெட்டுக்காக தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து வெறும் 360 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இதே பாருங்கள், சினிமா நகரம் அமைக்கிறதுக்காக 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த அரசுலாம் என்ன மாதிரி அரசு பாருங்கள், சினிமா கொடுக்குறாங்க கல்வி கொடுக்குறதில்ல. இப்போ எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சம்பளம் மட்டுமே பார்த்தா இந்த 360 கோடியை தாண்டிடும்ல. குருவி அளவுக்கு அறிவு இருந்தால் கூட இது வந்து தப்பு, இந்த கணக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சிடும். எங்களுக்கு இல்லா தெரியாத டிபார்ட்மெண்ட், இல்லாத டிபார்ட்மெண்ட் பத்திலாம் பேசாதீங்க. என்ன ஃபேக்ட் அதை சொல்லுங்க. இல்லை, இப்போ ஃபேக்ட் என்னன்னா 44,000 கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. போன வருஷத்தோட இது 3,000 கோடிக்கு மேல அதிகம். இந்த 360 கோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அரசு பள்ளியில் 6-12 வகுப்பு படிச்சுட்டு அவங்க வந்து உயர்கல்விக்கு போகிறாங்கன்னா அவங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது அந்த ஸ்கீம். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, அரசு உதவி பெறும் ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போகிறாங்க அந்த பசங்களுக்கும் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் வந்து கொடுக்கறதுக்காக அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒதுக்கப்பட்டது தான் இந்த தொகை. இந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் கொடுக்குறாங்க. இவங்க இந்த திட்டத்தை எத்தனை போயிட்டு பள்ளி கல்வித்துறையோட கம்பேர் பண்ணி அதுக்கு ஒட்டு மொத்தமாகவே 360 தான் ஒதுக்கி இருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தப்பாக பரப்பியிருக்காங்க. அது கூடவே வந்து இன்னொரு கம்பேரிசனும் என்னென்னா 500 ரூபா சினிமாக்காரங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. சினிமாக்காரி ஆ சாரி 500 கோடி அண்ணாமலை தான் அப்படி சொல்லுவாரு, எல்லாமே இந்த கோடின்றதே விட்டுருவாரு. எல்லாம் தமிழ்நாட்டில் 27 லட்சம் அங்கே 33 லட்சம் அந்த மாதிரி லட்சத்திலேயே தான் டீல் பண்ணுவார், கோடி விட்டுருவாரு. அது மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன். சினிமா அப்படின்னோடனே உடனே கிளாமரா ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிந்தனை வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. ஆனால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சினிமா தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் மாதிரி அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது வந்து ஒரு தொழில், ஒரு வர்த்தகம் நடக்கிற இடம். பல லட்சம் பேர் வந்து அதை நம்பி இருக்காங்க, ஒரு பொருளாதாரம் அதனால் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்கனவே படப்பிடிப்பெல்லாம் நிறைய வந்து ஹைதராபாத்தில் போய் நடக்குது, பல்வேறு ஊர்களுக்கெல்லாம் போய் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வருமானத்துக்கே பிரச்சனை ஆகுது அப்படின்றதுனால தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபிலிம் ஸ்டூடியோ உருவானால் அந்த வருமானமெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமேன்றது தான் ஐடியா. இப்போ இது போதுமா, இதுவே எல்லாரும் தீர்வையும் கொடுத்துருமான்றதெல்லாம் 2வது கேள்வி. பட் இதை கொடுக்கறதையே ரொம்ப கேவலமாக பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு அந்த தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காத ஒரு சிந்தனை. அது இது வந்து ஜென்ரல் பட்ஜெட் பற்றி பரவின ஒரு ஃபேக் நியூஸ். அடுத்தது வந்து வேளாண் பட்ஜெட். வேளாண் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 வேப்பமர கண்ணுங்களை வைக்கிறதுக்கு வந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பிபிசியே செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஃபேக் நியூஸ்லாம் ஃபேக்காக வந்து பிபிசி பேரில் தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே பிபிசி இந்த தலைப்போட இந்த கார்டுமே பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தோட வெளியிட்டிருக்காங்க. ஆனால் வந்து ஆக்சுவலி என்ன தான் நடந்திருக்கு, ஆக்சுவலி வந்து 10 லட்சம் மரக்கன்றுகளை இது பண்ணுறதுக்காக, வேப்ப மரக்கன்றுகளை வாங்கிறதுக்காக 2 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை 10,000 மாற்றி போட்டாங்க. 10,000 மாற்றி போடலை, ஒரு விவசாயி ஒருத்தர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்கிறார், பாருங்கள் 10,000 மரக்கன்று வாங்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அதே இவங்க வந்து தலைப்பு வச்சுட்டாங்க, அதே கார்டு ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணி போட்டவுடனே இந்த கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பிஜேபிக்காரங்க நாம் தமிழர்காரங்க ஒரே தகவலை, அப்போ ஒரு மரக்கன்று வந்து 2,000 ரூபாவா, ஆனால் அப்போ அவங்கள என்னடா எப்படி கொள்ள அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதை ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாங்க, எல்லாம் இந்த விஷயம்லாம் வெளியே வரும்போது உடனே முரளிதரன் அவர் வந்து என்ன இது என்னோடய கவனக்குறைவுனால இது பண்ணிடுச்சு, அவர் சொன்னதை வந்து நான் அப்படியே போட்டுட்டேன் ஆனால் அதை நான் செக் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ட்விட்டரில் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போவோம். வெளியே போயிடணுமா? ஆமாம். சரி போங்க. இல்லை ஏதாவதுன்னா வந்து நாட்டை விட்டு வெளில போ அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது கிடையாது. ஓகே, டாப்பிக்கில் மட்டும்தான் வெளில போகிறோம். ஆமாம், விவசாயிகள் விவசாயிகள் போராட்டம் வந்து டெல்லியில் இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. டெல்லிக்குள்ளேயே வர விடாமல் பண்ணணும், அதை தடுக்கணுன்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எல்லை மீறிய செயல்கள் எல்லாம் கூட அரசு செய்து மிகவும் கண்டிக்கத்தக்க வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய ஃபேக் நியூஸ் அதை பற்றி. என்னென்னா வந்து கோயில்களை வந்து இவங்கெல்லாம் சேதம் பண்ணுறாங்க, கோயில்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்க, இப்படி நல்லா ஒரு ஃபேக் நியூஸ். ஆனால் அது வந்து கோயில் கிடையாதா?
அது வந்து கோயிலுக்கு வெளியே நடக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்போ நடந்ததுன்னா 2022 சிவசேனா வந்து காலிஸ்தான் எதிர்ப்பு பேரணி அப்படின்னு ஒரு பேரணியாக போகிறாங்க. அதுக்காக பேரணி போகிறப்போ காலிஸ்தான் ஆதரவு அப்படின்னு ஒரு குரூப் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கைகலப்பாகுது. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இது வந்து ஒரு கோயில் முன்னாடி நடந்திருக்கிற ஒரு வீடியோ. அப்போ எல்லாரும் இந்த கோயில் பக்கம் போனது, கோயில் உள்ளே போனது அப்படின்றப்போ அப்போ நடந்த இந்த அடிதடி அதெல்லாம் நடக்கிறப்போ எடுத்த வீடியோவை விவசாயிகள் போராட்டத்தப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, விவசாயிகள் இவங்க விவசாயிகளே கிடையாது, உண்மையான நோக்கத்துக்காகலாம் இவங்க போராடல அப்படின்ட்டு. இன்னொன்று, தேசிய கொடியெலாம் அவங்க காலில் போட்டு மிதிக்கிறாங்க, இவங்களாம் பாருங்கள் என்ன தேசப்பற்றே கிடையாது, இவங்களாம் விவசாயிகளா அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பரவுது. அதுவுமே வந்து கனடாவில் எடுக்கப்பட்ட வீடியோ. அவங்க வந்து கனடாவிலேயே பிறந்து வளர்ந்த சீக்கியர்கள், கனடியன் சிட்டிசன்ஸ் அவங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் வந்து நிறைய பேர் என்னன்னா காலிஸ்தான் ஒரு நாடு வேணும், எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்கும் நபர்கள். இப்போ நமக்கு வந்து அந்த கோரிக்கைகளெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னு வைங்க, இப்போ அவங்க பண்ணதும் தப்பு தான். ஆனால் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து, கனடாவில் எடுத்த அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே விவசாயிகள் போராட்டத்தை தொடர்பு படுத்தி பேசுகிறதும், இவங்களும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் தான் இல்லை காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் தான் இப்படின்னெல்லாம் பேசுறது வந்து நோ வேர்ட்ஸ். ஆமாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட அந்த மாதிரி பார்த்துருப்போம், அதாவது மது கொடுக்குறாங்க விவசாயிகள் போராட்டத்தில் போராடுறவங்களெலாம் வந்து சரக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம். இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு வீடியோ. அது பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பில் வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு திருவிழா, அதாவது நம்ம ஊரில் கருப்புசாமி முனீஸ்வரன் இவங்களாம் வந்து சுருட்டு சரக்கு இதெல்லாம் வந்து படைப்பாங்க. அந்த மாதிரி அது அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் வந்து சரக்கை படைச்சிட்டு அதை பிரசாதமாக வந்து அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து எல்லாம் டர்பன் கட்டிட்டு இருந்தால் போதும் உடனே இது வந்து விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு நம்ம ஆட்கள் வந்து கலப்பிறது. அப்படி தான் இந்த ஃபேக் நியூஸை பரப்பினாங்க. இது வந்து ஒரு வழமையான ஃபேக் நியூஸ், எல்லா இடத்துலையுமே வந்துகிட்டே இருக்குது. இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது, ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு 3-4 வீடியோ இருக்குது, அந்த 3-4 வீடியோவை மறுபடியும் சுத்தல்ல விடுவாங்க. மீட்டிங்ல வந்து சரக்கு கொடுத்தாங்க, பெண்கள் சரக்கு அடிக்கிறாங்க, தமிழ்நாட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கு, திராவிட மாடல் இதுதானா அப்படின்னு. அதே மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து குடிச்சிட்டு அதெல்லாம் கூட இப்ப சுத்தல்ல விடுவாங்க. எலெக்ஷன் நெருங்க நெருங்க அதெல்லாம் மறுபடியும் திரும்ப ரொட்டேஷன்ல வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ விவசாயிகள் சம்பந்தமா, அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா விவசாயிகள் போராட்டத்துல அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட கால்நடைகளை மாடுகள் எல்லாம் ஈடுபடுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு பேரணியோட பெருகி நிறைய மாடுகள் வரிசையா இருக்குது, அப்படியே ரோட்ல சார சாரையா நடந்து வருது. அந்த வீடியோ வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு தனிநபர், அவர் வந்து மாடுகளை எல்லாம் பராமரிக்கும் நபர். அவர் ஒரு 6,000 மாடுகளுக்கு மேலே அவர் பராமரிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நிறைய ஸ்ட்ரே கவுட்ஸ் அப்படின்னுலாம் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நிறைய சிட்டிஸில். சென்னையிலையுமே அது கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இருக்கிற மாடுகளை எல்லாம் எடுத்து இவர் பராமரிக்கிறார். அது வந்து பெருகி பெருகி 6,000 மாடுகளுக்கு மேலே பெருகிருச்சு. அப்போ அந்த மாடுகளை வந்து சிலர் ஓட்டிக்கிட்டு போகிறப்போ எடுத்த வீடியோ எடுத்து இவர் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போடுறாங்க. ஓ, நான் என்ன நினச்சிட்டேன்னா சரி டிராக்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது மாதிரி மாடுகளையும் கொண்டு வந்துட்டாங்க போலகுது அப்படின்னு நான் வந்து. ஆமாம், அது ஒரு போராட்ட வடிவமாக கூட இருக்கலாம். அது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த வீடியோ அது கிடையாது. ஆமாம், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னது, போலந்தில் வந்து 500,000 பேர் கிறிஸ்டின் மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறி இருக்காங்க. ஆனால் இதுதான் உண்மை இல்லை. கேட்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஓ அப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்குதான்ற மாதிரி இருக்கும், ஆச்சரியமான ஒரு செய்தி தான் வைங்களேன். ஏன்னா அவ்வளோ பேர் ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் கிராமமே மாறிடுச்சு. சரி, ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் மேட்ரு சொல்லி முடியுங்க, நான் ஒரு டவுட் கேட்குறேன். ஆ, இப்போ அது மாதிரி எல்லாம் வந்து இங்கே நடக்கலை. ஆக்சுவலி போலாண்டில் நடக்கலை. போலாண்டில் வந்து அது 1997 ஒரு மியூசிக் கான்சர்ட் நடந்தது, கிட்டத்தட்ட எவ்வளோ 30 முன்னாடி, ஆல்மோஸ்ட் 30. அப்போ எடுத்த ஒரு வீடியோவை எடுத்து தான் இப்போ வந்து சுத்தல விட்டுருக்குறாங்க. அது வந்து ஹரே கிருஷ்ணா அப்படின்ற கான்சர்ட். ஓகே, அதனால் எல்லாமே வந்து அந்த காவி துணிகள் போட்டுக்கிட்டு சில பக்தி பாடல்கள் கூட பாடப்பட்டது, அந்த மாதிரியாக நடந்த ஒரு கான்சர்ட் அது. ஓகே, எனக்கு என்ன சந்தேகம்னா 500,000 பேர் இந்து மதத்துக்கு மாறுறாங்கன்னே வச்சுப்போம், இவங்களெல்லாம் என்ன கேட்டகரியில் வைப்பீங்க? அதனால தானே நாங்கள் யாரையுமே மதத்துக்குள்ளே கொண்டு வர்றதே இல்லை. இங்கேருந்து வெளியே போகிறது வேணால் பாசிபிள், வெளியிருந்து உள்ளே வந்தாங்கன்னா எந்த ஜாதியில் வைக்கிறதுன்ற பிரச்சனை, எந்த வர்ணத்தில் வைக்கிறது? நாலு வர்ணம் பிரிச்சுருக்கீங்க, ஒரு 2,000-4,000 ஜாதி வச்சுருப்பீங்க போலுக்குது, 1,000 எந்த ஜாதியில் எந்த வர்ணத்தில் இருந்து வைக்கிறது? அதனால தான் இப்போ மற்ற மதத்துக்கும் இந்துவிசத்துக்கும் இருக்கிற இது அதுதான், மிஷனரி சிஸ்டம்னு ஒன்று மற்ற மதத்துலலாம் உண்டு. மதத்தை என் மதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கே நிறைய பேர் போய் எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த மதத்தை ஆட்கள். இப்போ அது மாதிரி இங்கே வந்து அப்படி கூப்பிடுறதுக்கு ஆட்களே இல்லை. சரி, யாருனா உங்களுக்கு யாருனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது மாதிரி வராங்க யாருனா அது இந்து மதத்தில் என்ன கேட்டகரியில் இருப்பாங்க. சும்மா பக்தி அளவுக்கு வேணால் வரலாம், பட்டு
அப்படியே ஃபார்ம் ஆமா அந்த மாதிரி மாத்தி இங்க அந்த பிரிவு வந்துடும் அந்த சட்டம் பிரச்சனை வந்துடும்ன்றதுனால வானம் படத்துல நம்ம கேஸ்ட் மாற போகுது நம்ம கேஸ்ட் மாற போகுது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல நீங்க என்ன வேணா மாறலாம் நாடு விட்டு நாடு மாறலாம் ஆண்ல இருந்து பெண்ணா மாறலாம் அது மாதிரி எப்படியானா பேர்பட்ட மாற்றமும் இன்னைக்கு அறிவியல் உலகத்துல பாசிபிள் ஜாதி மட்டும் மாற முடியாது ஆமா சரி அடுத்து முத்தலாக் முத்தலாக்கு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து முத்தலாக் கொடுத்துட்டாரு அவர் வந்து அந்த மனைவி வந்து போட்டு பயங்கரமாக அடித்து சாக்கடைகள்லாம் தள்ளி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து 10 கோடி பேர்கிட்ட இதை பார்த்துருக்காங்க ஆமா இப்போ நான் அது வேற பார்த்து பயந்துட்டேன் 100 கோடி பேரா அப்படின்ட்டு ஓ இல்லை 10 கோடி பேர்கிட்ட பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை ஆனால் அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ அந்த சேனல் போய் பார்த்தாலே எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது எல்லாம் ஒரே டெம்ப்ளேட் தான் இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க அதை வந்து வீடியோ எடுத்து முதல் வந்து கப்புள்ஸ் வீடியோ மாதிரி போட ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி அடிக்கிற வீடியோ நல்லா வைரல் ஆயிருக்குது உடனே அதே டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு எல்லா வீடியோமே அதிகமாக போட்டுருங்க அது ஸ்கிரிப்டட் அது உண்மை கிடையாது இந்த வடக்கு நண்பர்கள் வந்து நிறைய ஸ்கிரிப்டட் வீடியோஸ் எல்லாம் பண்ணுவாங்க அது வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஃபேக் நியூஸா வந்துகிட்டே இருக்கும் அப்பா மகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் டீச்சர் வந்து மகளை நிறைய நம்ம ஏற்கனவே ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்கோம் கடைசியா நம்ம ஜியோட மகிமை ஒன்று அவர் வந்து இப்போ அபுதாபியில் போய் ஒரு கோயிலை திறந்தார் ஆனால் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் மழை பெஞ்சுதுங்க அது ஒரு பாலைவனங்க அது அந்த ஊரில் மழையே பெய்யாது இதுக்கு முன்னாடி மழையே பெஞ்சதில்லை அப்படி தானே ஜி அங்கே போய் கோயில் திறக்கிற மகிமை தாங்க அதெல்லாம் அந்த ஊரில் மழை பெய்யும் அதுவும் வந்து பிப்ரவரி மார்ச் மாதம்தான் எப்போவுமே மழைக்கு ஓரளவுக்கு பெய்யக்கூடிய இடங்கள் இப்போ நார்மலாக இங்கே பெய்கிற மாதிரி பெய்யுதா சிறப்புஞ்சியில் பெய்கிற மாதிரி பெய்யுமா மாஞ்சோவில் பெய்கிற மாதிரி பெய்யுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை அந்த வறண்ட பகுதிக்கு எப்போயாவது ஒரு வாட்டி சில மில்லிமீட்டர்கள் மழை பெய்யும் அது அதிகப்படியாக பெய்யும் மாதங்கள் எதுன்னா பிப்ரவரி மார்ச் அதே மாதிரி இப்போ பெஞ்சிருக்கு ஒரு கணிசமான அளவுக்கு மழை பெஞ்சுது ஆனால் பணம் இந்த காக்கா போய் உட்கார இந்த பணமழை இந்த கதையா நம்ம ஜி போகிறதுனால தான் மழை வந்துச்சுன்னு நம்ம ஆட்கள் ஃபேக் நியூஸாக பரப்பிட்டாங்க அதை இட் இஸ் அ மியர் கோயின்சிடென்ஸ் மக்களே சரி இந்த வாரத்தில் வந்த ஃபேக் நியூஸ்லாம் பார்த்துட்டோம் நினைக்கிறேன் முக்கியமானது அப்படின்னு நம்ம நினச்சிது இதை தவிர்த்து நிறைய ஆர்டிகல் வந்து நம்ம வெப்சைட்டில் எழுதியிருக்கோம் ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபேக் நியூஸ் பரப்புகிறவங்க இந்த வீடியோவில் நீங்கள் எதனா பார்த்துருக்கலாம் இந்த ஃபேக் நியூஸ்லேயே கூட அந்த நபர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் தொடர்ந்து யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி